அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னுட்டு இதனாக கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அனாலிசிஸ் மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ஸு சரியா இது வந்து நிதிர்ல இருக்கை பகுப்பாய்வின் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸு அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோடய மீனிங் வந்து பார்க்கலாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்பேரிசன் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம் இன் த ஃபினான்ஷியல் சிஸ் ஸ்டேட்மெண்ட்டு பை ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் எஸ்டாப்ள எஸ்டாப்ளிஸிங் அண்டு எவலுவேட்டிங் ரிலேஷன்ஷிப்பு அமாங் தம் ஷோ தட்டு இட் கிவ்ஸ் எ பெட்டர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த performance அண்டு ஃபினான்சியல் financial status ஃபினான்ஷியல் financial ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா financial ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன் சரியா அதே மாதிரி நிதிநிலை அறிக்கையில் காணப்படும் பல்வேறு விவரங்களுக்கிடையான விவரங்களுக்கிடையான தொடர்புகளை உண்டு கண்டறிந்து மத மதிப்பீடு செய்வதே நிதிநிலை அறிக்கை ஆகும் சரியா நிதிநிலை அறிக்கையில் காணப்படும் சரியா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஐட்டம் சரியா அதை வந்து கம்பேர் பண்ணி காம் கம்பேரிசன் டு அனதர் சரியா கம்பேரிசன் டு கம்பேரிசன் ஆஃப்த வேரியஸ் ஐட்டம் வேறு ஐட்டத்தோடு என்ன பண்ணுறோம் அது வந்து கம்பேரிசன் வந்து பார்க்குறோம் கண்டறிந்து மதிப்பீடு செய்வதே மதிப்பு செய்வது நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு ஆகும்ங்கிறாங்க இது வணிக நிறுவனத்தின் செயல்பாடுகளையும் நிதி நிலையையும் புரிந்து கொள்வதற்கு வழிவாகி செய்கிறது அதே அந்த பிஸ்னஸ் கன்சர்னோட எனக்கு ஃப்ரான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபாமன்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிவிட்டு இதில் வந்து இட் இன்வால்வ்ஸ் ரீஅரேஞ்ச் ஆஃப் டேட்டா இன் அக்கா அக்கார்டன்ஸ் அக்கார்டன்ஸ் வித் வித் த பர்பஸ்ஸு பர்பஸ் ஆஃப் அனாலிசஸ் அனாலிசஸ் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டூல்ஸு எவ்வளோவேட்டிங் த ரிலேஷன்ஷிப் எவ்வளேட்டிங் த ரிலேஷன்ஷிப் அமாங் த காம்போனன்ட்டு காம்போனன்ட் பார்ட் அண்டு ட்ராயிங் காம்போனண்ட் அண்டு ட்ராயிங் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த அனாலிசஸ்ஸு தோஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அனாலிசஸ் இன்க்ளூட்ஸு போத் அனாலிசஸ் அண்டு போ அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறாங்க சரியா இது பகுப்பாய்வின் நோக்கத்திற்கு ஏற்ற வகையில் விவரங்களை மறுவரிசைப்படுத்துதல் கருவிகளை பயன்படுத்தல் விவரங்களுக்கு இடையேயான தொடர்புகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் பகுப்பாய்வு அடிப்படையில் முடிவினை அடைதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது சரியா இதோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஹரி அரேஞ்ச் டேட்டா சரியா மறுவரிசைப்படுத்துதல் அதே மாதிரி டூல்ஸ் என்னங்கிற ஃபினான்சியல் டூல்ஸ் என்ன அது மாதிரி எவல்யூட்டிங் த ரிலேஷன்ஷிப்பு சரியா அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அம்மாங் த காம்பனண்ட் பார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிறாங்க மதிப்பீடு செய்தல் மட்டும் பகுப்பாய்வு அடிப்படை முடிவுகளை அடிதல் ஆகியவற்றை உள்ளடக்கிது எனவே நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு என்பது பகுப்பாய்வு மட்டும் அது குறித்த விளக்கம் அளித்தலை கொண்டதாகும் சரியா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அனாலிசிஸுங்கிறது என்னது அனாலிசஸ் அண்டு அதை பற்றின என்னது நம்மளுக்கு டீட்டெயில் வந்து என்ன பண்ணுதோ அது வந்து கொடுக்குது அண்டு அனாலிசிஸ் அண்டு அண்டு இன்டர்பிரிட்டேஷன் சரி அதுக்குண்டான விளக்கத்தை வந்து என்ன பண்ணுது அது வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க அது வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் அனாலிசஸ் அனாலிசஸ் ரெஃபர் டு எக்ஸாமினேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஃபிகர் கம்ப்யூட்டர்டு அண்டு கம்பேரிஷன் ஆஃப் த சேம் டு சேம் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் தம் அண்டு ஐடென்டிஃபையிங் ஐட் ஐடென்டிஃபையிங் தம் அண்ட் ஐடென்டிஃபைங் த ரீசன் ஃபார் ரீசன் ஃபார் த பெர்ஃபாமன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க சரியா அதேமாதிரி நெக்ஸ்ட் பண்ணி இன்டர்பிரேஷன் அஃபர்ட் டூ எலிசி எலிசிட்டேஷேஷன் அண்டு எக்ஸ்பிளனேஷன் சரியா எலிசேஷன் அண்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ரிசல்ட் அண்டு ரிசல்ட் ஆஃப் அனாலிசிஸ் பகுப்பாய்வு என்பது கணக்கிடப்பட்ட தொகைகளை சோதனை செய்தல் மற்றும் அவற்ற அவற்றிற்கிடையான தொடர்பினை ஏற்படுத்துதல் ஆகும் சரியா அனாலிசிஸ்ங்கிறது என்னது அக்கோ அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறது அதை வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறது அதேமாதிரி அதாவது ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் வந்து பார்க்குறது அப்படிங்கிறாங்க மேலும் அதன் செயல்பாடுகள் அல்லது மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்ட கண்டறிவதற்கு அவற்றை ஒப்பீடு செய்வதை குறிக்கும் சரியா மாதிரி வந்து கம்பேரிசன் வந்து பார்க்க பண்ணி பார்க்கறதுக்கும் மாதிரி அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணி போது அதை அனலைசிஸ் பண்ண ஐடென்டிஃபை வந்து பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உயிர் என்பது பகுப்பாய் முடிவுகளை விவரித்தல் மற்றும் விளக்குதலை குறிக்கும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது உயிர் துணதலையும் இன்டர்பிரட்டேஷனுங்கிறது என்னது எதுவும் சொன்னாங்க விவரித்தல் மற்றும் என்னது விளக்கு விளக்குதலை குறிக்கும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அண்டு அனாலிசஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசி மேபி டன் வித் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஆப்ஜெக்டிவ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா அனாலிசஸ் டூ அனாலிசஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஏர்னிங் கெப்பாசிட்டி வருவாய் 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 ஈட்டும் தன்மை மற்றும் லாபம் ஈட்டும் த திறனை ஆய்வு செய்வதற்காகங்கிறாங்க சரி இதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஏர்னிங் கெப்பாசிட்டி சரியா அது லாபம் ஈட்டும் திறனை மற்றும் ஆய்வு செய் வருவாய் ஈட்டும் த திறனை வந்து என்ன பண்ணாங்க அது வந்து ஆய்வு செய்கிறதுக்கு தந்து என்ன ஆகுதுனாக்கா இது வந்து ஹெத் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதோட எய்ம் இதோடய எய்ம் என்னென்னா வருவாயிட்டும் தன்மை மற்றும் லாங் தன்மை ஆய்வு செய்வதற்காக இது வந்து இதுதான் அதோட எய்ம் நோக்கம் அப்படிங்கிறாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டூ டூ ஸ்டடி த லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சால்வென்சி ஆஃப் த பிஸ்னஸ் சரியா லாங் டேம் வந்து ஷார்ட் டேம் நீண்ட காலில் மட்டும் குறுகிய கால கடனை தீர்க்கும் திறன் பற்றி அறிய சரியா லாங் டேம் அண்ட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ஆஃப் த பிஸ்னஸ்ஸுங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிட்டர்மேன் தி டூ டி தி எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன் அண்டு யூஸ் ஆஃப் த அச அசட் அப்படிங்கிறாங்க அதே சொத்துக்களை பயன்படுத்துவதிலும் செயல்பாடுகளிலும் ஆற்றலை தீர்மானிப்பதற்கு சொத்தை வந்து பயன்படுத்துகிறதுலேயும் செயல்பாடுகளை வந்து என்ன ஆப்ரேஷன் ஆண்டு யூஸ் ஆஃப் த அசட் எப்படி வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுறதுங்கிறத தீர்மானிக்கிறதுக்குங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஃபோர்த் ஒன்று டூ டிட்டர்மேன் தி எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்டு எம்ப்ளாயீஸு சரியா நிர்வாகம் மற்றும் பணியாளரின் திறமையை தீர்மானிப்பதற்கு அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் அது மாதிரி எம்ப்ளாயோட எபிலிட்டி என்னங்கிறத என்ன பண்ணுறது எஃபிஷியன்சி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபியூச்சர் அண்டு ப்ரிப்பேர் பட்ஜெட்டு எதிர்கால முன்கணிப்பு மற்றும் திட்ட திட்டப்பட்டியல் தயாரிப்பதற்கு சரியா சேல் ப்ரொடக்ஷன் அது சாரி மாதிரி இன்னொன்று பதினாறு ட்ரெண்ட் ட்ரெண்டின் சேல்ஸ் ப்ரொமோ சேல்ஸு ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா அதேமாதிரி உற்பத்தி மற்றும் விற்பனையின் போக்கினை தீர்மானிப்பதற்குங்கிறாங்க எதிர்கால முன்கணிப்பு மற்றும் திட்டப்பட்டியல் தயாரிப்பதற்கு சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பட்ஜெட் ஃப்யூச்சர் அண்டு ப்ரிப்பேர் பட்ஜெட்டு எதிர்கால முன்கணிப்பு மற்றும் திட்டப்பட்டியல் தயாரிப்பதற்கு லாஸ்ட்னு பார்த்தீங்கனாக்கா என்னன்ட்டு டு மேக் இன்டர் ஃபேம் அண்டு இன்ட்ராஃபேம் கம்ப் கம்பேரிஷன் நிறுவனத்துக்குள்ளேயும் பிற நிறுவனங்களோடும் ஒப்பீடு செய்வதற்கு சரியா நிறுவனத்துக்குள்ளேயும் சரி இன்ட்ரா அண்ட் இன்ட்ரா சரி இன்டர் அண்ட் இன்டர் அண்ட் அண்டு இன்ட்ராஃபம் சரியா நிறுவனத்துக்கு உள்ளேயும் சரியா நிறுவனத்துக்கு பிற நிறுவனங்களோடும் சரி இன்ட்ரா பிற நிறுவனத்தோடு என்னப்போ நாங்கள் அது வந்து ஒப்பீடு வந்து செய்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ம் கம்பேரிசன் இஸ் கம்பேரிசன் வித்தின் த ஆர்கனைசேஷன் அமாங் அம்மாங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் டிவி டிவிஷன் எக்ஸட்ரா நிறுவனத்திற்குள்ளேயேயான ஒப்பீடு என்பது நிறுவனத்தின் பல துறைகள் மற்றும் பிரிவுகள் ஆகியவற்றை ஒப்பீடு செய்வதாகும் சரியா நிறுவனத்துக்கு உள்ளேங்கிறது எதை வந்து பண்ணுறாங்க அது நிறுவனத்துக்குள்ளே வந்து ஒப்பீடு செய்வது நிறுவனத்தை பல துறை நிறுவனத்துக்குள்ளே நிறையா வந்து இருக்கும் டிவிஷன் வந்து இருக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணிக்கிறோம் அதே சரியா இன்டர்ஃபார்ம் சரி இன்டர்ஃபார்ம்னு நிறுவனத்துக்கு இடையே இல்லை இன்டர்ஃபார்ம் கம்பேரிஷன் ஈஸ் கம்பேரிஷன் ஆஃப் ஒன் ஆ ஒன் ஃபார்ம் வித் த வித் அதர் ஃபர்ம் ஆஃப் த ஃபார்ம் அப்படிங்கிறாங்க சரியா ஃபேம் ஃபேம் இன் ஹீஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பீடு என்பது நிறுவனத்தை பிற நிறுவனம் அல்லது நிறுவனங்களை ஒப்பீடு செய்வதை குறிக்கும் சரி அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது என்ன பண்ணுது இது வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லிமிடேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க இதில் வந்துட்டு ஃபாலோயிங் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் த லிமிடேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு சச் ஆஸ் இக்னோரிங் இக்னோரிங் நான் மென்ட்டு நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன் சரியா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அதேமாதிரி இக்னோரிங் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் எக்ஸட்ரா ஆர் அப்ளிகபிள் ஆல் அப்ளிகபிள் டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு அண்டு அனாலிசிஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலி ஆல்சோ சரியா பணம் சாரா தகவல்கள் புறக்கணிப்பு விலை நிலை மாற்றங்கள் புறக்கணிப்பு போன்ற நிதி அறிக்கைகளில் காணப்படும் எல்லா குறைபாடுகளும் நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வில் காணப்படுகிறது சரி அது வந்து என்னதுன்னாக்கா பணம் சாரா நான் மானிட்டரி ஏன் இன்ஃபர்மேஷனு அது விலை நிலை மாற்றங்கள் ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வந்து வந்தாக்கா இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அதில் வந்து என்ன பண்ணுறது இல்லை அது வந்து கொடுக்குறது வந்து க கொடுக்குறது வந்து கிடையாது புறக்கணிப்பு வந்து பண்ணிடுறாங்க அப்படி இன்னொரு வந்து பண்ணிடுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் என்னக்கா அதில் வந்து நான் மானிட்டரி அதே ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரது சரி அது வந்து என்ன பண்ணுறது அது வந்து அதில் வந்து காமிக்கிறது வந்து கிடையாதுங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா financial statement analysis is only the means and not an end. That is it is only a tool, a tool, a tool in the hands of management and other shareholder holders. Interpretation, interpretation of the resulting has resulting has to be done only by the financial analyst. வித் டிய டியூ ரெக்கார்டு ரெக்கார்டு டு த இன்ட இன்டர் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் யூசர் சரியா இன்சர்னல் இன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நீ நிதிநிலை அறிக்கை பகுபகு என்பது ஒரு வழிதானே தவிர இது முடிவல்ல சரியா ஃபினான்சியர் ஸ்டேட்மெண்ட் அன் அனாலிசிஸ்ங்கிறது என்னது இது ஒரு வே இதே வந்து என்னது இது வந்து முடிவு வந்து கிடையாதுங்கிறாங்க அதாவது இது மேலாண்மை மற்றும் பிற பங்குதாரர்களுக்கான ஒரு கருவியே ஆகும் இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டூல்ஸ் தான் சரியா பங்குதாரர்களுக்கு ஒரு கருவியே இன் ஷேர் ஹோல்டருக்கு உண்டான ஒரு என்னது டூல்ஸ் அப்படிங்கிறாங்க முடிவுகளை உயிர் என்பது அக மற்றும் புறக்காரணியை முக்கியத்துவத்துடன் நிதிநிலை பகுப்பாளர்கள் மட்டுமே என்னது செய்யப்படும் இன்டர்பிரட்டேஷனுங்கிறது இன்டர்னல் அண்டது எக்ஸ்டர்னல் யூசர் சரியா யூசரில் ஃபேக்டர் சரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அது வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எக்ஸ்போர்ட் நாலேஜ் இஸ் ரொக்காய்டின் ரொக்காய்ட் இன் அனாலிசிஸிங் த ஃபினான்சியல் த ஸ்டேட்மெண்ட்டு சரி அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு பகுப்பாய்வு செய்வதற்கு நிபுணத்துவ அறிவு அறிவு தேவையானதாகும் சரியா இது வந்து செய்கிறதுக்கு ஃபினான்சியல் அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வந்து தேவையாக வந்து இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாலேஜ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது தேவையாக இருக்கும் அதை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அதை வந்து பற்றி வந்து நடத்த நம்ம தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண வந்து முடியும் சரியா அதே மாதிரி இன்டர்பிர்டேஷன் ஆஃப் த இன்டர்பிர்டேஷன் ஆஃப் த அனலைஸ்டு டேட்டா இன்வால்வ்ஸு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டு ஆஸ் டிஃப்ரெண்ட்டு எக்ஸ்பர்ட்டு சரியா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்டு மேக் யூ டிஃப்ரெண்ட் வியூ அப்படிங்கிறாங்க சரியா அதே மாதிரி என்ன சொல்லலாம்னு பார்த்தினா பகுப்பாய்வு செய்யப்பட்ட தகவல்களை பற்றி வெவ்வேறு வல்லுநர்களால் வெவ்வேறு கருத்துக்கள் தரப்படுவதால் உயிர் துணதல் என்பது தனிப்பட்ட முடிவுகளை உள்ளடக்கியதாகும் சரியா அனனாலிசிஸில் என்ன இன்டர்பிரிட்டேஷனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அனாலிசிஸ் டேட்டா இன்வால்வ் அது வந்து என்னென்ன இன்வால்வ் இருக்குது பல்வேறு தரப்பட்ட வெவ்வேறு வல்லுநர் ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க பல்வேறு கருத்துக்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் முடிவு வந்து எடுக்கிறாங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எது இதோட ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு சரியா டூல்ஸ் ஆஃப் என்னது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆர் யூஸுடு ஃபார் அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு த டூல்ஸ் இஸ் selected பேஸ்ட் ஆன் த பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் analysis ஃபாலோயிங் ஆர் த காமன்லி யூஸ்டு டூல்ஸ் ஆஃப் financial ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் analysis அப்படிங்கிறாங்க சரியா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு செய்வதற்கு பல்வேறு கருவிகளை பயன்படுத்தப்படுகிறேன் பயன்படுத்தப்படுகின்றனர் சரியா நிதிநிலை அறிக்கை வந்து பயன்படுத்துகிறதுக்கு அறிக்கையை பகுப்பாய்வு செய்வது பல்வேறு டூல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க பகுப்பாய்வு செய்வதன் நோக்கத்தின் அடிப்படையில் அக்கருவிகள் தேர்வு செய்யப்படுகிறது அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு என்ன பண்ணுறாங்க இதை வந்து பயன்ப பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் என்னது பொதுவானவையாக பின்பற்றப்படுபவை சரியா

At a different period of time, the increase of an increase or decrease in, in these figures. These figures in absolute term and, and the percentage of the such increase or decrease. The two basic comparative statement prepared are comparative prepared or comparative income statement and கம்பேரட்டிவ் பேலன்ஸஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க சரியா ஒப்பீட்டு அறிக்கை ஒப்பீட்டு அறிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வியாபார நிறுவனத்தின் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளின் நிதிநிலை அறிக்கையில் காணப்படும் பல்வேறு தனிப்பட்ட விவரங்களை நிகர உயர்வு மற்றும் குறைவு ஆகியவற்றை ஒப்பிடுத்து ஒப்பிட்டு தரக்கூடிய அறிக்கையை ஒப்பீட்டு அறிக்கையாகும் சரியா அதில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஒரு டூ ஆர் டூ ஆர் மோர் இயர்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெட்டு இன்க்ரீஸ் அதே மாதிரி டிகிரீஸ் என்ன பண்ணுறேன் நம்ம வந்து நம்ம வந்து கம்பேர் வந்து பா கம்பேர் பண்ணி வந்து பார்க்குறோம் அதுக்கு பிறகு தான் கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒப்பிட்டு அறிக்கைங்கிறாங்க ஒன்றை வந்து என்ன பண்ண இன்னொருத்தோ இன்னொருத்தோ இன்னொரு இதோட என்ன பண்ண இயரோடு என்ன பண்ணா கம்பேர் வந்து பண்ணி பார்க்குறோம் அதுக்கு பேரு தான் என்னங்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க சரி இது பல்வேறு பல்வேறு காலங்களில் உண்மையான தொகைகளையும் அந்த தொகைகளின் உயர்வு மற்றும் குறைவின் குறிவினா குறைவின் அறுதியிட்ட தொகையாகும் மற்றும் அவ் உயர்வினை அல்லது குறைவினை சத சதவீதத்திலும் காட்டும் ஒப்பீட்டு வருமான அறிக்கை மற்றும் ஒப்பீட்டு விற்பனை நிலை குறிப்பு ஆகிய இரண்டு அடிப்படை ஒப்பீட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன சரி அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றோட வந்து இனப்பட வந்து கம்பேர் வந்து பண்ணி வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு காலங்களில் உண்மையான தொகைகளையும் சரியா வெவ்வேறு காலங்களில் அந்த உண்மையான தொகையும் அந்த தொகையின் உயர் மற்றும் குறைவின் அறுதியிட்ட தொகையும் என்னாகுது அந்த உயர்வுக்கு வந்து சதவீதத்திலையும் பர்சன்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் சரியா அதை வந்து பர்சன்டேஜில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணி பார்க்குறோம் சரியா இதுதான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு வருமானம் அறிக்கை மற்றும் ஒப்பீட்டு இப்புநிலை குறிப்பு இரண்டு அடிப்படை முப்பீட்டு அறிக்கையில் தயாரிக்கப்படு தயாரிக்கப்படுகின்றனர் சரியா கம்பேரட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு கம்பேரட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டு என்ன பண்ணுறாங்க இதில் வந்து பிரிப்பேர் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு சரியா காமன் ஸ்டை சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க